ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். வேர்ல்டு கப் லீக் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு மேட்ச் நடந்துச்சு ஓகேவா, மதியம் ஒன்று நைட்டு ஒன்று. நம்ம காய்ச்சல் வந்தால் மாத்திரை போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மதியம் ஒன்று இரவு ஒன்றுன்னு அந்தளவுக்கு ஸ்லோவாக ப்ளே பண்ணாங்க. நானும் மதியம் தூங்கிட்டேன். மதிய மேட்ச் வந்துட்டு ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா மூறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு 119 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆஸ்திரேலியா. கடைசி பால் வரை கொண்டு போயிட்டாங்க. ஒரு வழியாக ஸ்டோனி சிறப்பாக ப்ளே பண்ணி முடிச்சு கொடுத்தாருன்னு வைங்களேன். வேர்ல்டு கப் லீக்கில் முதல் வின் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சில் நீங்கள் கிரவுண்டை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. சோசியல் டிஸ்டன்ஸ் இருக்கலாம், அதுக்குன்னு இப்படியாப்பா ஒரு சதுர அமைப்பில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே செம்ம காமெடியாக இருந்தது. அந்த சோசியல் டிஸ்டன்ஸை வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஃபாலோ பண்ணாங்க. பாலுக்கும் பேட்டுக்கும் அவ்வளோ பெரிய இடைவெளி. வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாண்டும் மோதினாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ராங்கான பிளேயர். லூவிஸ்லேருந்து சிமன்ஸ்லேருந்து பொல்லாட்லேருந்து கிறிஸ்கைலேருந்து டிஜே ப்ராவோலேருந்து நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், பிரமிச்சு போயிருப்பீங்க. ஆனால் அடித்தது எவ்வளோன்னு தெரியுமா, 49 ரன். T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில் இந்த ஸ்கோர் தாங்க செம்மலோ. இவ்வளவு பெரிய மலமுழுங்கிகளை வச்சுக்கிட்டு 49 ரன்ல அவுட் ஆயிருக்காங்க, விளங்குமா? கடைசி வரை உருட்டிட்டு போனாலே ஒரு 100 ரன் அடிச்சிருக்கலாம். வந்த பேட்ஸ்மேன்கள் அனைவருமே கண்ட மணிக்க சுத்தினாங்க, கண்ணை முடிக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாங்க. இங்கிலாந்து பவுலர் செம்மையா பவுலிங் போட்டாங்க என்றுதான் சொல்லணும். நம்ம சிஎஸ்கே பிளேயர் மொயின் அலி 2 விக்கெட் எடுத்தாரு. அடில் ரஷீத் வந்துட்டு 4 விக்கெட் எடுத்தாப்ல. ஓவரால் எல்லா பவுலருமே விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். சாரி, 55 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க, விளங்குமா 20 ஓவர்ல. அதுக்கப்புறம் இங்கிலாந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, 8 ஓவர்ல முடிச்சு விட்டாங்கன்னு வைங்களேன். இதுல என்ன பிளஸ், இங்கிலாந்துக்கு ரன் ரேட் வந்துட்டு வேற லெவல்ல எகிறிருச்சு. அவங்க இனி வரும் மேட்ச்ல ஒன்னு லூஸ் பண்ணாலும் டைரக்டா செமிஃபைனலுக்குள்ள போக அதிகம் வாய்ப்பு இருக்கு. ரீசன் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ஓவர் இருக்கும் போதே வின் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல பாத்தீங்கன்னா அகில் குசேன் நினைக்கிறேன் சூப்பரா பவுலிங் போட்டாரு, 2 விக்கெட் எடுத்தாப்ல. ஒரு 120 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா இங்கிலாந்தோட ஃபைட் பண்ணிருக்கலாம். 55 அடிச்சா நம்மளே அடிச்சிருவோம் ஓகேவா, அந்த மாதிரி தான் ஈஸியா தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே வந்துட்டு இதுதான் லோ ஸ்கோர் இருக்கிறதுலயே 55 ரன். சரி, நீங்க சொல்லுங்க இந்த ஏ குரூப்ல எந்த ரெண்டு டீம் உள்ள வருவாங்க நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து. இங்கிலாந்து வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம்டு. இதுல பங்களாதேஷ் வேற இருக்காங்க, அவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. இங்கிலாந்து கன்ஃபார்ம்டு. ஆஸ்திரேலியாவும் இன்னைக்கு ஒன்னு வின் பண்ணிருக்காங்க. ஏ குரூப்ல வந்துட்டு எந்த ரெண்டு டீம் உள்ள வருவாங்க நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டுமாரோ 7 மணிக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மோதுறாங்க. கிரிக்கெட் தெரியாதவங்க கூட அந்த மேட்சை பார்ப்பாங்க. அந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ஜோதிரசர்வன் அபிகானந்த் கணிஸ்டாரு. கரெக்டா வந்துட்டு மார்னிங் 7 மணிக்கு அப்டேட் பண்றேன், நீங்க பாருங்க ஓகேவா. ஓகே ப்ரோஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.